அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னடா இது தென்னை மரத்தோட தண்டில் வந்து இந்த மாதிரியான வெள்ளை அந்த மஞ்சள் வண்ண சீட்டை வந்து எதுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த வீடியோவில் நம்ம இந்த மஞ்சள் வண்ண, இதோட பெயர் வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பசை பொறி, இந்த பொறியை பயன்படுத்தி எப்படி நம்ம தென்னையில் வந்து தென்னையை தாக்கக்கூடிய வெள்ளையை கட்டுப்படுத்துறது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட விலை என்ன, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இந்த கடந்த 3 வருடங்களாகவே வந்து தென்னையில் வந்து பார்த்தோன்னா வெள்ளையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்த தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ எந்த விதமான காய்ப்புமே காய்க்கலை. அதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா தென்னை விவசாயிகள் வந்து பொருளாதாரத்தை இழந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த வெள்ளையை வந்து இந்த மஞ்சள் வண்ண ஒட்டுப்பசை பொறி மூலமாக வந்து கட்டுப்படுத்திடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ எதுக்காக இந்த வீடியோ, அப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்னங்கிறத வந்து வீடியோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது இந்த வெள்ளையை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதாவது தண்ணீரை வந்து நம்ம வந்து ஹை ப்ரெஷரில் வந்து அடித்தோம்னாலே வெள்ளையெல்லாம் அடுத்த செகண்டே காலி. ரசாயன மருந்துகளை அடித்து 5 நிமிஷத்தில் காலி. ஆனால் மறுபடியும் வந்து வெள்ளைகள் மறுபடியும் வரும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை, தமிழகம் முழுவதுமாக இருக்குது. நீங்கள் கட்டுப்படுத்திடுவீங்க, நானும் கட்டுப்படுத்திடுவேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயியோட தோட்டத்திலிருந்து மறுபடியும் வரும் நம்ம தோட்டத்துக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விவசாயத்துறை வந்து நல்லா பண்ணாங்க. விவசாயத்துறை நினைச்சா கட்டாயம் முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை ஊன் விழுங்கிகளை வந்து ஏவி விட்டாங்க. அதாவது அந்த தட்டான்லாம் வந்து தென்னை பரப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் லட்சக்கணக்கில் ஏவி விட்டாங்க. கடந்த 6 மாதம் 1 வருடத்துக்கு முன்னாடிலாம் ஏவி விட்டாங்க. அது மூலமாக வந்து தென்னையில் வந்து வெள்ளையோட தாக்கம் வந்து குறைஞ்சிருக்குது. அது என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா, அந்த தட்டான் வந்து அந்த வெள்ளையை பிடிச்சி சாப்பிடும், உணவாக சாப்பிடும். அது மூலமாக அந்த வெள்ளையோட இனத்தை வந்து அழிச்சிடலாம். ஆனால் அந்த விவசாயத்துறை பண்ணனால சீரியஸாகவே அதோட தாக்கம் வந்து குறைஞ்சிருக்குது. அதை நிறைய விவசாயிகள் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காய்ப்புமே இல்லாத மரத்துலலாம் வந்து இப்போ பாளைகள் வந்து வந்திருக்குது. முன்னாடி உள்ள காய்ப்பு இல்லைனாலும் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக காய்ச்சிருக்குது. அது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தெரியும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் அதோட தாக்கம் இருந்து லட்சக்கணக்கில் வந்து பெருகிட்டே இருந்து இப்போ அதோட தாக்கம் வந்து குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த வீடியோ மூலமாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மஞ்சள் வண்ண ஒட்டு பசை பொறியை பயன்படுத்தி தென்னையை தாக்கும் வெள்ளையை வந்து 100% வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அதிகமாக வந்து வெள்ளையோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மஞ்சள் வண்ண ஒட்டு பசை பொறியை வந்து நம்ம வந்து கட்டி விட்டோம்னா அந்த வெள்ளையோட ஆண் அந்து பூச்சிகள் வந்து இதுக்கு வந்து இந்த மஞ்சள் வண்ணத்துக்கு வந்து அது கவர்ந்து இந்த இதில் வந்து ஒட்டும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஷீட்டை வாங்கிக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை தடவி விட்டுறணும். இல்லைனா அது என்ன பண்ணோம், நம்ம எண்ணெய் தடவாமல் விட்டோம்னா என்ன பண்ணோம்னா இதில் வந்து இருக்கும், மறுபடியும் பறந்து ஓடிடும். அப்போ எண்ணெய் தடவி விட்டோம்னா அதில் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிடும். அதால் ரெண்டாவது பறக்க முடியாது. அப்போ விவசாயிகள் இந்த மஞ்சள் வண்ண ஷீட்டை வாங்கிக்கிட்டு எண்ணெயை நீங்கள் தடவி விடணும். இதை விவசாயிகள் மறந்துடக்கூடாது. மழை பெஞ்சிட்டுன்னு பார்த்தோன்னா அந்த எண்ணெய்கள்லாம் கீழே போயிடும். அப்புறம் அடுத்தது நீங்கள் மறுபடியும் எண்ணெய் பேஸ்ட் பண்ணி விடணும். இதில் இதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ அதோட தாக்கத்தை தான் வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர 100% இந்த மஞ்சள் வண்ண ஒட்டு பசை பொறியை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியாது. இதை விவசாயிகள் நல்லா வந்து புரிஞ்சுக்கிடணும். இது மூலமாக வந்து வெள்ளையோட இனப்பெருக்கத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தினாலே வெள்ளையோட தாக்கத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். பெருகிட்டே இருந்தோன்னா இன்னும் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இது மூலமாக நம்ம வந்து இனப்பெருக்கத்தை வந்து தடுத்து தாக்கத்தையும் வந்து குறைச்சி தென்னை மரங்களை ஆரோக்கியமாக வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். என்னதான் நீங்கள் வந்து தண்ணீர் அடித்தாலும் மருந்துகளை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நம்ம நேரம் தான் வேஸ்டே தவிர எந்த விதமான யூஸும் இல்லை. இதில் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் நமக்கு வந்து காஸ்ட் ஆக போகிறது கிடையாது. விவசாயியே வந்து கட்டிடலாம். இதோட ரோல் வந்து பார்த்தோன்னா 900 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். விவசாயத்துறை வந்து மானியமாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதோட தகவல் வந்து பார்த்தோன்னா அதாவது அதோட ப்ராசஸ் எனக்கு தெரியலை. அந்த ரோலை வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகத்துக்கு போய் கேட்டிங்கன்னா இதை எப்படி மானியத்தில் வாங்குறது அப்படிங்கிறத வேளாண்மை அலுவலர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லுவாங்க. அது மூலமாக வந்து நீங்கள் இதை வந்து வாங்கி பயன்பெறலாம். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த எண்ணெயை அப்பப்போ வந்து நம்ம வந்து தடவி விடணும். எண்ணெய் இருந்தால் தான் அதில் யூஸு, இல்லைன்னா வேறு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரியான இந்த இயந்திர முறை, இது வந்து இயந்திர முறை மூலமாக வந்து நம்ம வந்து வெள்ளையை வந்து அழிக்கிறோம். இது ஏன்னா இது வந்து ஒரு பொறி, இது ஒரு ட்ராப்பு. இயந்திர முறை மூலமாக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து வெள்ளையோட தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துகிறோம். கட்டாயம் இந்த வீடியோ வந்து விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.